ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் நேற்று சொல்லியிருந்தேன் நம்ம வண்டி கொஞ்சம் ப்ராப்ளம் ஆகி போச்சு, டிவிஎஸ்ல இருக்கோம், ரெடி பண்ணிட்டு தான் போகணும் அப்படின்னு. டிவிஎஸ் போயிட்டு நம்ம வந்து இப்போ டிவிஎஸ்க்கு வந்துட்டோம், வந்து ரெடி பண்ணிட்டு இருக்காங்க வண்டி. பார்த்தீங்கன்னா எல்லாம் அது வந்து ஸ்பேண்ட் வச்சு போயிருக்காங்க. நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஒயர் தான் பாருங்க, ஒயர் வச்சு நோட் பண்ணிட்டு இருக்கிறாரு. நம்ம போயிட்டு இப்போ ஏதோ ஒரு கழட்டிருக்காங்க, சென்சார் ப்ராப்ளம்னு. எங்கே கரைஞ்சி அந்த சென்சார் எடுத்துகிட்டு போயிட்டாங்களா? அது போய் ரெடி பண்ணிருக்காங்க, அதெல்லாம் கழட்டி பார்த்துட்ருக்காங்க. நம்ம அவங்க அந்த சென்சர் வந்துட்டு உங்களுக்கு காமிக்கிறேன், எப்படி என்ன ப்ராப்ளம்னு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இழுக்கல்லேருந்து இப்போ தான் கிளம்பியிருக்கோம், டிவிஎஸ்ல வேலை முடிச்சு இப்போ தான் நம்ம தங்கம் கரெக்டாக ஓட ஆரம்பிச்சிருக்கு. வண்டி சுமாசாலு சரி போகுது, கொஞ்சம் செலவு பண்ணிருக்கோம், எல்லாம் சென்சார் அது இதெல்லாம் மாற்றி டீசல் ஃபில்டர் எல்லாம் மாற்றி எல்லாம் ரெடி பண்ணி இப்போ தான் வண்டி போயிட்டுருக்கு. 3 மணி ஆயிடுச்சு, இதுக்கு மேலே 3 மணி அவசரம் ஆகுது. 3 ஆகுது, அப்படி போயிட்டு டீசல் அடிச்சுட்டு போகணும், போகலாம். போயிட்டு இப்படி முன்னாடி 5 வண்டியில் 3 வண்டி நேற்று போயிடுச்சு நைட்டு. போன்றதுட்டு சரி ஒரு வண்டி மட்டும் வந்துக்காங்க கூட அப்படின்னு சொல்லிட்டாரு. ஏன்னா குறைக்க ஏதோ பிரச்சனைனா ஒரு வண்டி நிறுத்திக்குவாங்க. கம்பெனி வண்டி எப்பயுமே எதனால செட்டு சேர்ந்து போகிறது பரவாயில்ல அப்படின்னா இதுதான் மெயின் ரீசனு. என்னன்னா கூட ஏதோ பிரச்சனைனா கூட வந்து அவங்க நின்று ஹெல்ப் பண்ணுவாங்க. இப்போ பாருங்க நேற்று நம்மளுக்கு பிரச்சனை ஆச்சு, மொத்தம் 5 வண்டியில் எல்லா வண்டியுமே எடுத்துனாங்க. ஆனால் சரி நம்ம பிரச்சனை வந்து நாளைக்கு தான் சால்வ் ஆகுங்கிறனால 3 வண்டி சரி போயிருங்க, ஒரு வண்டி மட்டும் கூட இருங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம 2 வண்டி மட்டும் இருக்கோம், நம்ம வண்டியும் இன்னொரு வண்டியும் அந்த வண்டி கொஞ்சம் முன்னாடி போயிட்டு இருக்கோம், நம்ம பின்னாடி போயிட்டுருக்கோம். நம்ம 2 வண்டி தான் கடைசி வரைக்கும், முந்திரா வரைக்கும் 2 பேரும் சேர்த்தா போவோம். சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம், அப்படியே நம்ம போகும் போது ட்ரிப் எப்படி எப்படி இருக்கு. இந்த தடவை வேற இன்னொரு மலை வழியாக போகலாம், பெட்டு வழின்னு சொல்லுவாங்க, அதுவும் நல்லா இருக்கும். அந்த மலையும் ரொம்ப கர்த்திகளாக இருக்கும், அந்த வழியாக தான் போகலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணிருக்கோம். வாங்க போய் போகும்போது பார்த்துட்டே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மகாராஷ்டிரா பார்டருக்குள்ளே போந்து டெம்பூர்னி பக்கமாக போயிட்டுருக்கோம். இப்போ நைட்டு ட்ராவலரு, நைட் ட்ராவல் பண்ணுறனால 2 வண்டி நம்ம இங்கே வருங்க, நம்ம கம்பெனி வண்டி முன்னாடி ஒன்று, பின்னர் நம்ம இங்கே நிற்கிறோம், 2 வண்டி போகிறோம். டீ கடை முன்னாடி இருக்குது, போய் டீ குடிக்கலாம், டீ குடிச்சிட்டு போகலாம் அப்படிங்கிறதுக்கோசரம் எடுத்துருக்கோம். இங்கே மகாராஷ்டிராலாம் மேக்ஸிமம் நம்ம நைட்டில் என்ன வண்டிக்கு டீ குடிக்கிறதா இருந்துச்சுருக்கா, பங்கு இல்லை டீ கடை இதுமாதிரி நல்லா பார்த்து சேஃப்டியான இடத்துலையே பார்த்து நிறுத்தி தான் டீ குடிக்க போனோம். நம்ம அதனால் இங்கே நிறுத்திட்டு நம்ம டீ குடிச்சிட்டு இப்போ நம்ம போகலாம். நைட்டு வசந்து தூங்கிட்டு இருக்கான், நைட் நம்ம போயிட்டு இதெல்லாம் திருட்டு கொஞ்சம் இது கொஞ்சம் பரவாயில்ல, இன்னும் வந்து ஒரு மணம் திருட்டு இருக்குது, திருட்டுலாம் போனாட்டி திருட்டோட்டில் நம்ம அப்புறம் காமிக்கலாம், திருட்டோட்டை எப்படி போகிறேன் என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறத திருட்டோட்டில் போகும்போது காமிக்கலாம். மேக்ஸிமம் திருட்டோட்டெலாம் ஓட்டி முடிச்சு வட்டி தான் வசந்த எழுப்பிவிடுவேன். நானே எங்கள் பங்காளி டீ குடிக்க போகலான்ட்டு போயிட்டுருக்கோம். பங்கே போயிட்டுருக்காரு, 2 வண்டியும் வாங்க போய் டீ குடிக்கலாம் சொல்லிட்டியா தோச்சாய்பே. டீ குடிச்சிட்டு இப்படி போனமாதிரி திருட்டு வட்டேன். இவர் தான் எங்கள் பங்காளி, எங்கள் கம்பெனி வண்டி. அதுக்கு சொல்லிட்டான், வாங்க ஃப்ரெண்ட்ஸ் டீ குடிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நாசிக் ரோடு பெரிய இடத்து பக்கமாக போயிட்டுருக்கோம். இதில் பிரிஞ்சு நம்ம பெட்டு வழியாக போகிறத சொல்லியிருந்தோம் இல்லைங்களா, அதனால் பெட்டு வழியாக போகலான்ட்டு போயிட்டுருக்கோம். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா அன்னைக்கு 2வது நாள் ஃபுல்லாகுது. நேற்று மதியம் தான் 3 மணிக்கு தான் கிளம்பணும் அங்கேருந்து, இன்றைக்கி 2வது நாள். 2வது நாள் இப்போ கிளம்பி போயிட்டுருக்கோம். என்ன வசந்து சாப்பாடு என்ன பண்ணலாம்? கறி எடுக்கலாமா? சரி ஏதோ இன்னைக்கு மகாராஷ்டிராங்கிறதுனால இன்னைக்கு இங்க மட்டன் ரேட்டு கம்மியா தான் இருக்கும், 500 ரூபா அப்படிதான் இருக்கும். ஏதோ மட்டன் எடுக்கலாம் அப்படின்னு வசந்த் சொல்றான். சரி ஏதோ பாக்கலாம், சிக்கன் மட்டன் ஏதாவது போய் எடுக்கலாம், எடுத்து சமைச்சு சாப்பிட்டு போலாம். சரி ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் பார்க்கலாம். நம்ம பாத்தீங்கன்னா கறி எடுத்தாச்சு, சிக்கன் தான் எடுத்துருக்கோம், மட்டன் கிடைக்கல. இங்கே உள்ளே அங்கேயே எடுத்துருக்கலாம், இங்கே உள்ளே வந்துட்டாங்க அதெல்லாம் கிடைக்கல. நம்ம வண்டி அந்த வண்டியில் வந்து சிக்கன் கிரேவி பண்ணுறாங்க, இதில் பிரியாணி பண்ணுறோம். 2 வண்டியும் ஒட்டுக்க தான் சமைப்போம், அதாவது ஷேர் பண்ணி சாப்பிட்ற மாதிரி. அவங்க வந்து மத்தியானத்துக்கு மேலே சமைக்கிறதுக்காக இங்கே ரெடி பண்ணிட்டு இருக்கிறாங்க, நம்ம மத்தியானத்துக்கு ரெடி பண்ணிகிட்டு இருக்கோம். என்ன வசந்த், பிரியாணி
பசந்தோட கை பக்குவம் தூக்கத்துல இருந்த கை நக்குவோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கணும். என்ன சொல்ற? சரி சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், சம்மதப்பட்டு சாப்பிடணும். சரி நம்ம அவ்வளவு பெட்டு கட்டு போய் பாத்துட்டு போலாமா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாத்தீங்களா அம்மானால டிராகன் பழம் வாங்கி கூட வாங்கி கொடுக்குமா இருக்கிட்டே இருந்தேன். இன்னைக்கு தான் இங்க பழம் இருந்துச்சு, நிறுத்தி இதை வாங்குற இன்னைக்குதான். மூணே பழம் தான் ஒரு கிலோ வந்து இருக்குது. பாருங்க நாம என்ன, நாசிக்கு இன்னும் 20 கிலோமீட்டர் தான் இருக்குது. பாருங்க இப்ப 10 மணி ஆகுது, இன்னும் ஊட்டியில இருக்கிற மாதிரி நல்லா ஜில்லுன நல்ல மோடமா இருக்கு இருக்குது பாக்குறதுக்கு. இங்க மொத மொத வந்துருக்கோம் அந்த பக்கம். செம்மையா இருக்குதுல்ல? செம்மையா இருக்கு மச்சான். எம்டி வண்டியில் விட்டு விட்டு வளைக்கணும் மச்சான். நல்லா சில் சில் இருக்குது மச்சான் இந்த பக்கம் கிளைமேட். ஊட்டியில இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுதுல்ல? ஆமா, வண்டியை வளைக்கல நீயே வளைக்கல. இல்ல மச்சான், தடு கம்பிகள் எல்லாம் பேலன்ஸ் எல்லாம் சாஞ்சிக்கிட்ட மச்சான். பிரியாணி ரெடி ஆயிடுச்சு, முதல்ல வண்டி போயிட்டு இருக்கேன். ஆமா மச்சான், எனக்கு வேற வாத்து பசிக்குது. பார்த்து நிறுத்து, நீங்களும் சாப்பிடலாம். ஹாய், நம்ம 4 பேரும் சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். பிரியாணி, சிக்கன் கிரேவி, ரைத்தா, எல்லாம் இருக்கு. எல்லாம் ஆளுக்கு ஒரு செக்க இது லெக் பீஸ் வேற ஒண்ணு இருக்கு. வசந்துக்கு வேற லெக் பீஸ் உடஞ்சிருச்சு, அதனால வசந்த் கொஞ்சம் கோபமா இருக்கான். சரி எல்லாரும் சாப்பிடலாம். என்ன என்ன பண்ணுது, நல்லா இருக்கா? சரி சரி. இப்ப பாத்தீங்கன்னா நம்ம நாசிக்ல இருக்கோம். நாசிக்க வந்த உடனே மழை நல்லா குடிச்சுக்கிச்சு. விசார ஓட்டு ஓட்டுது. இப்படி எதாவது பேஞ்சிட்டு இருக்கு, நல்லா அப்படி பனி சாரல் மாதிரி செம்மையா இருக்கு. இப்படியேதான் ஓடிட்டு இருக்கோம் காலையில இருந்து. இப்ப நம்ம போயிட்டு இருந்த பெட்டுக்காடு வேற மலையிலேயே தான் நடந்து ஏறணும். வாங்க பெட்டுக்காடு ஏறது அப்படின்னு பாக்கலாம்.